அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவோட இண்டெக்ஸில் நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் அந்த இண்டெக்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இது வந்து என்எஸ்சியின் ஒரு செக்டரல் இண்டிசிஸ் ஆகும். இது வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவில் வந்து உள்ளது. இது அதுக்கு அதில் எஃப்என்ஓவில் வந்து இது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் வந்து 20 நிறுவனங்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. 20 நிறுவனங்களை வந்து செலக்ட் செய்து இந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிஸ்ட்டை வந்து இண்டெக்ஸை வந்து உருவாக்கியுள்ளார்கள். இதில் உள்ள இந்த கம்பெனிகளை பற்றிய விவரங்களை வந்து இப்போ தற்போது பார்ப்போம். இதில் வந்து நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸில் வந்து அக்சிஸ் பேங்க் வந்து 788.70 ரூபா உள்ள வந்து இருக்குது. இது 16/9/2022 அன்று உள்ள ப்ரைஸ். இதில் சொல்லப்படுற எல்லா ப்ரைஸுமே வந்து 16/9/2022 உள்ள ப்ரைஸ். அக்சிஸ் பேங்க் வந்து 788.70 ரூபா. கோடக் பேங்க் வந்து 1929 ரூபா. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 911.35 ரூபா. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 7289 ரூபா. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 1275.95 ரூபா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1497.50 ரூபா இருக்குது. ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து 1216 ரூபாயில் வந்து இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 562.50 ரூபா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி அது வந்து 2415.30 ரூபா இருக்குது. பஜாஜ் பின்செர்வ் வந்து 1736 ரூபாயில் வந்து இருக்குது. ஆர்இசி லிமிடெட் வந்து 104.10 ரூபா இருக்குது. சோலா ஃபைனான்ஸ் வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சோலா ஃபைனான்ஸ் வந்து 775.05 ரூபா இருக்குது. முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 1035 ரூபாயில் இருக்குது. எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட்ஸ் அது வந்து 935 ரூபாயில் இருக்குது. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து 1287 ரூபாயில் இருக்குது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஐஇஎக்ஸ் வந்து 157.10 ரூபா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 1939 ரூபாயில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அது வந்து 546.65 ரூபா இருக்குது. பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சி வந்து 114.25 ரூபா இருக்குது. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து 553.90 ரூபாயில் வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த 20 ஸ்டாக்குகளும் வந்து இந்த என்எஸ்சியின் நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீஸில் வந்து இடம்பெற்றுள்ள ஸ்டாக்குகளாகும். இந்த நிஃப்டி ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து 16/9/2022 தேதிப்படி 18372.05 புள்ளியில் வந்து முடிந்துள்ளது. 52 வீக்கு ஹை வந்து 19778.95 புள்ளியிலும் 52 வீக் லோ வந்து 14857.30 புள்ளியிலும் வந்து முடிந்துள்ளது. நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ் இந்த நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து இண்டெக்ஸில் பேங்க்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அதர் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் போன்ற எல்லா துறைகளிலிருந்தும்
இந்த 20 ஸ்டாக்குகளை வந்து செலக்ட் செய்துள்ளார்கள் இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு. இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் முறையில் வந்து இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து இதோட பேஸ் டேட் வந்து 1/1/2004 ஆகும். இதோட அதாவது அடிப்படை தேதி வந்து பார்த்திங்கன்னா 1/1/2004 வந்து உருவாக்குனாங்க. இதோட பேஸ் வேல்யூ வந்து அடிப்படை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகளில் வந்து இது தொடங்கப்பட்டது இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதோட லான்ச் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/9/2011 தான் வந்து இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து லான்ச் ஆனது. இது வந்து 20 ஸ்டாக்குகளை உள்ளடக்கியது. இது வந்து தற்போது பார்த்திங்கன்னா நம்ம செக்டரல் இண்டெக்ஸில் வந்து இருக்குது. என்எஸ்சியோட இண்டிசஸில் வந்து செக்டரல் இண்டிசஸில் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.